என்னை அவருக்கு ஒப்புக்கொண்டு வாழ்வேன் என அனைவரின் முன்னாலும் கூறியிருக்கிறேன். திரு வே பாரதி, சுதா காந்தி ஆகியோரின் மகள் என் வாழ்க்கை துணையாக கலைஞன் சக்தியின் காதல் கிடைத்த அந்த நொடி நான் பாதுகாப்பு பெற்றவளாக உணர்ந்தேன். வானம் பார்த்து பேசிக் கொண்டிருக்காமல் சாய்ந்து பேச தோல் கிடைத்ததை எண்ணி மனம் கொண்டாடியது. இந்த பேருணர்வை தந்த காதலுக்கு உள்ளத்துக்கு என் ஆழ்மனதில் மிச்சம் கிடக்கும் காதல் அனைத்தையும் எல்லா காலமும் அள்ளி கொட்டி தீர்ப்பேன் என உறுதியளிக்கிறேன். பறையில் கரைந்த உயிர் இனி என் அருகில் என்பதில் நான் பெருமை அடைகிறேன். பறைதான் சக்திக்கு ஊன் உயிர் எல்லாமும் என்பதறிவேன். பறை கலையின் தனித்துவ ஆளுமை சக்தி என்பதை உணர்வேன். பறைக்கு அடுத்தபடியாகத்தான் சக்திக்கு நான் இருப்பேன் என்றால் அதைவிட பெருமை எனக்கில்லை. முழங்குவது சாரி வெறித்தனத்தின் தொடை நடுங்க செய்யும் என்றால் சக்தி ஒரு பறைக்கலைஞன் என்பதில் எப்போதும் கர்வம் கொண்டிருப்பேன் என இந்த அவையில் உறுதியளிக்கிறேன். உன்னை அவரை தட்டி கொடுத்து மேலேற்றுவேன் என உறுதியளிக்கிறேன். இல்லறத்தில் அன்பும் அரணும் பேணும் தமிழர் அறம் போற்றியிருப்பேன். வீட்டில் இன்று முதல் தோழர் சக்தியின் நண்பனாக, தோழனாக, தாயாக, தந்தையாக, இணையாக என எல்லாவுமாக இருந்து என் சுயமரியாதையை விட்டு கொடுக்காது என்னை அவருக்கு ஒப்பு கொடுத்து வாழ்வேன் என அனைவரும் முன்னாலும் அணிச்சட்டம் பறைக்கலையை வெகு மக்கள் கலையாக்கவும் நாங்கள் இணைந்து ஆடுபடுவோம். காதல் இணையர்கள் எந்த நெருக்கடிகளிலும் எங்கள் இல்லமும் வரலாம். அவர்களுக்காக என்றென்றும் எங்கள் வீட்டு கதவு திறந்தே இருக்கும் என உறுதியளிக்கிறோம். அன்பு, சமத்துவம், விடுதலை ஆகியவற்றிற்காக உழைக்கும் நோக்கத்தை அடிப்படையாக கொண்டு இல்லறம் நடத்துவோம். பெரியாரிய அம்பேத்கரிய மாசிய தோழர்களுக்கு என்றென்றும் எமது வீடு எல்லா வகையிலும் முழு உண்மை உடையதாக இருக்கும் என உறுதியளிக்கிறோம். சமூகம் தனி மனிதனுக்காக, தனி மனிதன் சமூகத்திற்காக என்னும் அர்த்தத்தோடு எமது இல்லறம் நடத்துவோம் என உறுதியளிக்கிறோம். ஒப்பிடுவானால் வரும் கேவனில் அத்தொருவன் தற்கொடைத்து எனும் வள்ளுவன் நெறியில் எங்கள் இல்லறம் நடக்கும் என உறுதியளிக்கிறோம். அவர்களுக்கு வேலுச்சாமி மாரியண்ணன் அவர்கள், மாரியம்மாள் அவர்கள், சங்கருடைய தந்தையும் சங்கருடைய பாட்டியும் இரண்டு பேரும் கொடுத்து இரண்டு பேரும் மாலையிட சமத்துவம் படைத்த ஒரு தமிழ்நாட்டை உருவாக்குவதற்காகவும் என்று செய்யவிருக்கிறார் தோழர் கௌசல்யா. இப்படி ஒரு நாளை சந்திக்க வேண்டும் என்று
நாம் ஒவ்வொருவரும் அந்த ஏக்கத்தோடு தான் அவரோடு கைகுலுக்கி இருப்போம், சிரித்திருப்போம், பழகி இருப்போம். உறுதியாக இருக்கிறவர் சாதி ஆணவ கொலைக்கு எதிரான தனி சட்டத்திற்காக தன்னை ஒப்பு கொடுத்து உழைக்கிறவர், அறிவிருப்பவர் தோழர் சக்தியும் கௌசல்யாவும் இணைகிற இந்த நாளில் செயற்பாட்டாளர் தோழர் கௌசல்யாவுக்கு ஆரம்பம் முதல் துணையாக இருந்து பாட்டி உறவினர்கள் என்று எல்லா தோழமைகளையும் நாங்கள் வருகை வருகை என வரவேற்று விடைபெறுகிறேன். நன்றி. பதினாறாம் ஆண்டு மார்ச் மாதம் பிரமாண முறையில் சங்கர் படுகொலை செய்யப்பட்டார். அதையொட்டி நீதிக்காக அது அந்த கொலையை தன் குடும்பத்தினர் செய்தாலும் அவரை விடமாட்டேன் என்று சொல்லி அந்த பயணத்தில் தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு இருக்கக்கூடிய பல உறவினர்களே, தோழர்களே, வணக்கம், வணக்கம். வேல்முருகன் சுப்புலட்சுமி, சுப்புலட்சுமி ஆகியோரது மகன், மகன் சக்தியாகிய நான் வே பாரதி சுதா காந்தி ஆகியோரின் மகளாகிய கௌசல்யா அவர்களை இன்று முதல் என் வாழ்க்கை துணைவராக ஏற்கிறேன். கௌசல்யாவின் காதல் எனக்கு கிடைத்த தருணத்தில் அந்த காதலின் ஒவ்வொரு கணமும் விரும்புகிறாயோ அதன்படியே நீ மற்றவரை நடத்து என்பார் தந்தை பெரியார். அந்த கூற்றுக்கு ஏற்ப இல்லறத்தில் நடந்து கொள்வேன். என் பறை பயணத்திற்கு எல்லை இல்லை என்பதே போல் அவரின் அரசியல் பயணமும் எல்லையற்று விரிய வேண்டும். பொது வாழ்வில் அவரின் பயணத்திற்கு துணையாக இருப்பேன் எனவும் அன்பின் பேராலும் எந்த வகையிலும் அதற்கு தடையாக இருக்க மாட்டேன் என உறுதியளிக்கிறேன். சங்கர் சமூக நீதி அறக்கட்டளையில் நான் அங்கமில்லை, அங்கம் பெறப்போவதும் இல்லை என்ற போதும் அதன் நோக்கங்கள் வெற்றி பெற கௌசல்யாவிற்கு பின்னால் நின்று ஒரு தந்தை போல் அவரை தட்டி கொடுத்து மேலேற்றுவேன் என உறுதியளிக்கிறேன். என்பதில் முந்திக் கொள்வனாக நான் இருப்பேன். எனக்காக அவர் தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்ப்பது இயல்புதான். ஆனால் மாற்றிக்கொள்ளவே முடியாது என இருக்குமானால் அதை குழந்தையின் செயலாக ஏற்று அதையும் ரசிக்கும் தாயாக இருப்பேன். நான் வெறுக்கும் ஒன்றை அவர் நேசித்தால் அதில் அவரின் விருப்பம் மதித்து அவர் உரிமையின் பக்கம் நிற்க ஒருபோதும் தவறமாட்டேன். எனக்கு